வாஸ் வெரி குட் ஈவினிங், திஸ் இஸ் சென்னை காட்ரேனாஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் இன்றைக்கி தான் மெயின் ரோட்டில் கூட்டு வந்து சொல்லி கொடுக்க கூட்டு வந்தோம். ஆனால் பட் ஹெவி ரெயின், ஸோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அம்பத்தூர்லேருந்து டுவர்ஸ்ட் ஆவடி ரூட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த லொக்கேஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடே வந்து எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக இங்கே இருக்குன்னு, அந்த அளவுக்கு வந்து மழை பெய்யுது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து டிராஃபிக்கில் கூப்பிட்டு போய் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. பட் ஆனால் டிராஃபிக் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஹெவி ரெயினும் சேர்ந்து இருக்கு அவருக்கு. ஸோ ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஈஸியாக கற்றுக்கிற அளவுக்கு வந்து பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக ஓட்டிக்கங்க சார், ஏன்னா வந்து ரெயின் அதிகமாக இருக்கிறதுனால லெஃப்ட்லேயே போங்க மெதுவாக. சூப்பர். கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கணும் சார். அவ்வளோதான், எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக ஓட்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேஃப். கரெக்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே மெதுவாக போயிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கா கண்ட்ரோலில் சார் ஓட்டிகிட்ருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இன்றைக்கி ரைனிங்கில் சாரோட ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் இந்த மாதிரி ஒரு ரைனிங்கில் அமையும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் வந்து சாரும் நானும் வந்து ஒரு ரோட்டில் ஓட்டலாம், எப்படி இருக்குது கண்ட்ரோல் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சார் அப்படியே மெயின் ரோட்டில் ஓட்டுங்க பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டிக்கிட்டே நாங்கள் இப்போ ஆவடிக்கிட்ட வந்துட்டோம். கடவுளோட சுத்தமாக அதுதான் கண்டிப்பாக. கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படி சார் இருக்குது இந்த ஒரு முதல் நாள் ட்ரைனிங்லே வந்து ஆஃப்டர் கிரவுண்டில் ட்ரைனிங் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் மெயின் ரோட்டில் ஓட்டுறீங்க, அதுவும் இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஓட்டுறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஃபஸ்ட் நாளுக்கு காரில் உட்கார்றதே ஒரு இதுவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் தான் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்ருக்கேன்ற போது எஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி சார் சொல்லிக் கொடுக்குறோம், ஏன் சொல்லிக் கொடுக்குறத பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப டீப்பாகவும் பொறுமையாகவும் டைம் எடுத்து ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் கரெக்ட் பண்ணி எங்கெல்லாம் தப்பு வரும் எங்கெல்லாம் கரெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ மெயின் ரோடுக்கே நான் கொண்டு வந்திருக்காது நாலாவது நாள்லையே அப்படிங்கும் போது கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நல்லா தான் போயிட்டுருக்கு. சூப்பர். அடுத்தடுத்து சாருக்கு சொன்ன மாதிரி அஞ்சாவது நாள் அவர் வந்து பக்காவாக மெயின் ரோட்டில் ஓட்ட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கூப்பிட்டு வந்தாச்சு சார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு வெஹிக்கிள் கிடையாது ஸ்லோவாக போயிங்க சார் லைட்டாக. ஸோ கொஞ்சம் லைட் ஸ்லோ பண்ணுங்க, ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் நின்று போகிறாங்க. வேறு ரெண்டு மூணு பேர் யூடர்ன் பண்ணுறாங்க போல், ரைட்டில் போய் போங்க, போகலாம் போகலாம், கேப் இருக்கு போகலாம், அப்படியே போகலாம். சூப்பர். ஸோ விவாஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணி சூப்பராக ஓட்ட வச்சுருவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷன்லேயும் கூப்பிட்டு போய் சொல்லிக் கொடுக்குறோம், அதுதான் வந்து எங்கள் கிட்டே இருக்கிற பெரிய ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், ஹைவேஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் நேரோ ரோட்ஸு, இந்த மாதிரி ஒரு ரைனிங் டைமில் அதுவும் வந்து டிராஃபிக்கான ஒரு ஏரியா இது. இந்த ஏரியாலலாம் ஒன்ஸு ஓட்டிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் ஆக்சுவலாக. பொதுவாகவே வந்து கற்று ட்ரைனிங் முடித்தவங்களே இந்த ரோட்டில் ஓட்டுறது கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா அந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக்காக ஓட்டுவாங்க, ரெண்டாவது எல்லோரும் ஸ்பீடாக ஓட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு ரோடு தான் இது. பட் இருந்தாலுமே வந்து சாரை வந்து இந்த ரோட்டில் ஓட்ட வச்சுருக்கேன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. ரெண்டாவது வந்து எந்த ஒரு கவலையுமே படாமல் பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ் அப்படின் தான் சொல்லுவேன் எப்பவுமே நான். ஸோ அதான் சொல்லிட்டு இருக்காரு, எதிர்க்க வண்டி பின்னாடி நீங்கள் முன்னாடி மட்டும் பாருங்கள், பின்னாடி பார்க்காதீங்க, அது அவங்களோடைய வேலை, நீங்கள் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக முன்னாடி பார்த்து விடுங்க, நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதை காதில் வாங்கிக்காதீங்க பின்னாடியிலேருந்து. உங்களோட இதுவில் ஸ்பீட்லேயும் உங்களுடைய முன்னாடி வர வண்டியும் கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். சிக்னலில் ரைட் எடுக்கணும் சார் நம்ம, இல்லை சிக்னலில் யூடர்ன் கூட எடுத்துருங்கல்லண்ணா, யூடர்ன் எடுத்துக்கலாமா, யூடர்ன் எடுத்து அப்படியே வந்து அப்படி போகணும், இல்லை ரைட் எடுத்துருங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டுங்க, டவுனில் போடுங்க, போட்டுருங்க போட்டுருங்க, போட்டு மெதுவாக அப்படியே மூவ் ஆகுங்க ரைட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நான் அவர் போயிட்டேன், அவர் போட்டோம், அவர் போனா போனதுக்கப்புறம் மூவ் ஆகுங்க, ஸ்லோவாக மூவ் ஆகுங்க, ஸ்லோவாக மூவ் ஆகிக்கிங்க, அப்படியே முன்னாடி பாருங்கள், இப்போது முன்னாடி பாருங்கள், அவ்வளோதான், அதுக்கப்புறம் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்லோவாக. இந்த இடத்துல இந்த இடத்துல இல்லைலாம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லைட்டாக, ஏன்னா இந்த சிக்னலுங்கிறது வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிடுது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போங்க, அந்த அடுத்த கட்டில் ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போய்ங்க, அவசரமே இல்லை, நின்றுக்குங்க, அவர் போய்ட்டோம். ஸோ வியூவர்ஸ் இந்த மாதிரி ஒரு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு வந்துட்டுருக்குன்னு, இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ பக்காவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுக்கறதுனால லைட்டை லைட்டை விடுங்க,
போகலாம் 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 அப்படின்லாம் இருப்பாங்க சார். விட்டுருங்க ஜாலியாக எடுத்துக்கணும் அவ்வளோ தான், எதுவாக போயிங்க. ஸோ அந்த ஆட்டோ நீங்கள் இதில் அங்கே ரைட் எடுக்கணும், அந்த உள்ளே ஒரு வண்டி வருது இல்லையா, அது உள்ள நம்ம நோடைய போகிறோம். முடியுமா போகலாம் சார், ஜாலாரமாக போகலாம், மெதுவாக போகலாம். அழகாக திருப்புங்க, அழகாக திருப்புங்க, நீங்கள் திருப்புங்க, மெதுவாக திருப்புங்க, திருப்புங்க, ரைட் திருப்புங்க, மெதுவாக திருப்புங்க, இறங்கி போகலாம் போங்க, மெதுவாக போங்க, இறங்கி இப்போ போங்க, இப்போ மூவ் பண்ணுங்கள் சார், இப்போ மூவ் பண்ணுங்கள், ஸ்லோ வெயிட் பண்ணுங்கள், மெதுவாகவே இப்போ இறங்கி இறங்க வரேன். ஆட்டோ போனதுக்கப்புறம் போங்க, இருங்க இருங்க, ஆட்டோ போட்டோம், ரைட்டில் எடுத்துருப்புங்க, ரைட்டில் எடுத்துருப்புங்க, ஓகே. லெஃப்ட் வாங்க சார், லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, மூவ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள், லெஃப்ட் வாங்க சார், இப்போ லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, இப்போ மூவ் பண்ணுங்கள், மூவ் பண்ணி திருப்புங்க, மூவ் பண்ணுங்கள், லைட்டாக மூவ் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள், பண்ணுங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணுங்க, பண்ணுங்கள் லெஃப்ட் வாங்க, லைட்டாக வாங்க, ரொம்ப திருப்பாதீங்க, போங்க போங்க, மூவ் பண்ணுங்கள் சார், லைட்டாக மூவ் பண்ணுங்கள், போங்க, அவ்வளோ ரைட் திருப்புங்க, இப்போ மெதுவாக, வெரி குட் சார், அவ்வளோதான், ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி போங்க, அப்படியே லெஃப்ட் வாங்க லைட்டாக, அவ்வளோதான் சார், சூப்பர் சார், கண்ட்ரோல் த வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஸ்லோலி, அவள் ரைட், அவ்வளோதான், சரி பண்ணி நேராக போயிட்டு இருக்கேன். நான் இது நினச்சி பார்க்குறேன், சூப்பர் சார், போகலாம் போகலாம் போங்க. பக்காவாக வந்து ஓட்ட வச்சுட்ருக்கோம் யூஎஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத நாங்கள் ஆவடிக்கிட்ட வந்துட்டோம், இங்கே இங்கே பச்சையம்மன் கோயில்கிட்ட வந்திருக்கோம் ஆக்சுவலாக, இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பிளேஸ்லேருந்து சார் இப்போ மூவ் பண்ணி ரோடு கிராஸ் பண்ணார் அப்படின்னு. லைட்டாக லெஃப்ட் ஓட்டி வந்துடுங்க சார், அவங்களாம் போய்கிட்டோம், ஸ்லோவாக போகணும் அப்படியே. இங்கே ஒரு ரைட் ஒன்று வரும், நம்ம திரும்பணும், ஸ்லோ ரைட் இண்டிகேட்டர் போட்டுங்க டவுனில், இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணோம், நான் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன், ஸ்லோவாக போங்க. இதோ அந்த இடத்துல ஒரு ரைட் ஒன்று கட் ஆகும், அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஸ்லோவாக இதோ இங்கே தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கினோன்னு இந்த கோயில் உள்ளே போனோம். ஆமாம், கட் பண்ணிட்டோமா, இப்போ இல்லை வண்டி வருதான்னு பார்த்துங்க, போயிட்டு கட் பண்ணுங்கள், நல்லா போயிட்டு போயிட்டு இப்போ கட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ மெதுவாக கட் பண்ணுங்கள் சார், கட் பண்ணுங்கள், ரைட்டு கட் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள், இப்போ கட் பண்ணுங்கள், வெரி குட், அவ்வளோதான், ஸ்லோவாக ஏற்றி அப்படி மெதுவாக லெஃப்ட் திருப்புங்க லைட்டாக, லெஃப்ட் திருப்புங்க, லெஃப்ட் திருப்புங்க, அவ்வளோதான் சார், வெரி குட், போகலாம், மெதுவாக போங்க இப்போ. ஸோ வியூவர்ஸ், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பச்சையம்மன் கோவிலுக்கே வந்துட்டோம் நாங்கள். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சாரை வந்து பக்காவை ஓட்ட வச்சு கூட்டின்னு வந்திருக்கோம், நேராக போங்க சார். இதுதாங்க இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு ரியல் சக்ஸஸ் இப்போ தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு நாங்கள் வந்து எப்படி சொல்லி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு. இங்கே லெஃப்ட்டே எடுக்கணும் சார், ஸ்லோ பண்ணி மெதுவாக திருப்பிங்க, லெஃப்ட்டு நல்லா ஸ்லோ பண்ணி மெதுவாக இங்கே லெஃப்ட் எடுக்கணும், லெஃப்ட் திருப்புங்க, ஃபுல்லாக திருப்புங்க, ஃபுல்லாக திருப்பிங்க, அவ்வளோதான் சார், ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி ஸ்டடி பண்ணிங்க, மெதுவாக மெதுவாக, அவ்வளோதான் சார், ஸ்டடி பண்ணிங்க, அவ்வளோதான், ஸ்டடி பண்ணிங்க, மெதுவாக போகலாம், ஓகே, போயிட்டு அடுத்த ரைட் நம்ம எடுக்க போகிறோம், ஸ்லோவாக போய்க்குங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ரோட்ஸ் தான், ஆனாலும் வந்து சாரை பக்காவை ஓட்ட வச்சுருக்கேன், அதுதான் மெயின். இந்த இடத்துல வர ரைட் சார், ஸ்லோ பண்ணி மெதுவாக, அவர் போயிட்டு விட்டுருங்க, போனதுக்கப்புறம் நல்லா போயிட்டு மெதுவாக திருப்புங்க, அவசரமே இல்லை, ஸ்லோவாக இங்கே தான் மெதுவாக ரைட் திருப்புங்க, ரைட் திருப்புங்க சார், மெதுவாக, அவ்வளோதான், நல்லா திருப்பிங்க, மெதுவாக போங்க, அவசரமே இல்லை, அப்படியே ஸ்டடி பண்ணிங்க, லெஃப்ட் வாங்க, அவ்வளோதான், சூப்பர், அப்படியே ஸ்டடி பண்ணி மெதுவாக போகலாம், நடுவுலேயே வச்சுங்க அவனிய, அவ்வளோதான், நடுவுலேயே போங்க, கொஞ்சம் மடி லெஃப்ட் ரோட்டில் போய்ங்க, அவ்வளோதான், போகலாம் 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 போங்க, அப்படியே போங்க, போகலாம் போங்க, பைக் எடுக்கிறது, ஆ எடுக்கட்டும் எடுக்கட்டும், நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, லிஃப்ட் உங்க லைட்டாக வாங்க, அவ்வளோதான், இடம் காலியாகுது, நீங்கள் தாராளமாக போகலாம், சூப்பர், ஸ்ட்ரெயிட்டாக போங்க. சாருக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணி கிட்டத்தட்ட வந்து ரட்டை ஏரியிலேருந்து நாங்கள் ஆவடி ஆவடிக்கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு, ட்ராவல் பண்ணின்னு ஓட்டின்னு வந்திருக்காரு. எப்படி சார் இருந்தது இந்த டிராஃபிக்லலாம் நீங்கள் ஓட்டினது? ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, நீங்கள் கூட இருந்ததுனால அந்த ஒரு பயம் தெரியல, நிறைய இடத்துல பயம் தெரிஞ்சாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், ஒன்றும் ஆகாது, கூட டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. பின்னாடி நான் எதுவும் சொன்ன மாதிரி பார்த்து பயந்துக்கல, சூப்பர், என்னுடைய கண்ட்ரோலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக சூப்பர், அதுதான் மெயின் சார், பக்காவை வந்து உங்களை ஓட்ட வச்சிட்ருக்கோம், சூப்பர், வெரி குட் சக்ஸஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி, சூப்பர் சார். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சென்னை கார்டினர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ், தேங்க்யூ, பாய் பாய். ஹாய் வியூவர்ஸ்,
எல்லாருக்கும் கார் ஓட்டுறது ஒரு பெரிய கனவு தான். அந்த கனவு நினைவாக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். ஒரு வாரத்தில் வந்து எப்படி கற்றுக்கலாம் எப்படி கற்றுக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது யூடியூப்ல வந்து இந்த சென்னை கார் ட்ரைனர்ஸோட வீடியோ பார்த்தேன். அப்புறம் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க ஒரு 10 days ஸ்கெட்யூல் கொடுத்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ரிவ்யூஸ் பார்த்தேன் அண்ட் நிறைய லேடிஸ் ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ கான்டென்ட்டை சேரலான்னு சேர்ந்தேன் அண்ட் நானும் அந்த ரிவ்யூக்கு ஆட் ஆன் பண்ணுறேன். நானும் ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பேன் 10 on 10. 1 weekly வந்து எல்லா இடத்துக்கும் ஓட்டியாச்சு, மெயின் ரோடுக்கு ஓட்டியாச்சு, டிராஃபிக்ல ஓட்டியாச்சு, இன்னும் ஒரு ஹைவே நைட் டிரைவ் மட்டும் போயிட்டானா அவ்வளோதான் 10 days எல்லாமே வந்துடும். ஸோ லேடிஸ் எஸ்பெஷலி கான்ஃபிடென்ட்டாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 days எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க, உங்கள் கனவு நினைவாயிரும், என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறக்காதீங்க. பாய் பாய்.